हलो फ्रेंड्स वेलकम टू हैप्पी होम इनकी वो मुट दोस एप्ली पाकपर अद्क ना वो दोस और रे टेबल स्पून अल्वकें सेतुक ना काजद नरक वंगयते सेतुक ना और नाल पड़ा नरक वंगयत ओर और पिंच उप से ना पोनर वाकल ना वो इोस வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்து செய்ய போகிறேன். நிறைய பேர் வெங்காய தோசைக்கு பச்சை வெங்காயத்தை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அது சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த வெங்காயத்துடைய அந்த காரம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். எப்போவுமே நான் வெங்காய தோசைக்கு வெங்காயத்தில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். இது நல்லா இப்போ வதங்கட்டும். முட்டை தோசையிலே பல வகையை நம்ம செய்யலாம். நான் வந்து ஒரு வெரைட்டி தான் இதில் செஞ்சுருக்கேன். இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ வந்து கல்லை லைட்டாக தண்ணி தெளித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம தண்ணி தெளித்து கல்லை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தோசை ஊற்றணும். இல்லை தோசையில் அந்த வெங்காயத்தூள் அந்த இதெல்லாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி வரும். இப்போ தோசையை நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து இப்படி தூவிக்கிறேன். கொஞ்சமாக அப்படியே அங்கே இங்கே இருக்கிற மாதிரி தூவிக்கிட்டால் போதும். நிறைய வெங்காயம் இருந்தால் அதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தூவிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் வெங்காயத்து மேலே தோசை மேலே ஸ்ப்ரெட்டாக வர மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இது இப்போ வந்து வேகிறதுக்குள்ளே இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பரை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க டேஸ்ட், நான் எப்போவுமே லைட்டாக தான் போடுவேன். ஸோ இதில் வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். ஓரமாக எடுத்து விட்டு இப்போ இதை நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் தீயை வந்து நல்லா குறைச்சிருங்க. ஃபுல் தீயில இருக்க வேண்டாம். அந்த முட்டை வந்து முட்டையும் வெங்காயமும் கருகின மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். அதனால் திருப்பி போடும்போது ஸ்லோவாக வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான முட்டை தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.